வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்ம் அறிவியல் சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்ம் அறிவியல் சப்ஜெக்டில் மொத்தமாக 7 லெசன் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது 5ஆவது லெசன் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு வந்து தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள். பக்கமின் ஐம்பத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க. தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் இந்த லெசனோட 1 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனோட 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். பக்கமின் 72 எடுத்துக்கோங்க. அதில் ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது டேஷ். விடை வந்து ஆப்ஷன் ஆ, பிரியோபில்லம். செகண்ட் கொஸ்டின், ஈஸ்டின் பாலில இனப்பெருக்க முறை டேஷ். விடை இ ஆப்ஷன், முட்டு விடுதல். தேர்ட் கொஸ்டின், ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு டேஷ். விடை வந்து இ ஆப்ஷன், மலர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை டேஷ். விடை இ ஆப்ஷன், மேற்கூறி அனைத்தும், அதாவது காற்று, நீர், பூச்சிகள். இதோட ஆன்சர் வந்து இ ஆப்ஷன், மேற்கூறி அனைத்தும். ஃபிஃப்த் கொஸ்டின், பற்று வேர்கள் காணப்படும் தாவரம் டேஷ். விடை இ ஆப்ஷன், இவை இரண்டும். ரோமன் லெட்டர் 2. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு டேஷ். விடை வந்து மகரந்தத்தாள். செகண்ட் கொஸ்டின், டேஷ் என்பது சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதியாகும். விடை வந்து சூட்பை. தேர்டு கொஸ்டின், கருவுறுதலுக்கு பின் சூலக டேஷ் ஆக மாறுகிறது. விடை வந்து விதை. ஃபோர்த்து கொஸ்டின், சுவாச வேர்கள் டேஷ் தாவரத்தில் காணப்படுகின்றன. விடை அவிசினியா. ஃபிஃப்த் கொஸ்டின், வெங்காயம் மற்றும் பூண்டு டேஷ் வகைக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். விடை வந்து குமிலம். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 3, சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், முழுமையான மலர் என்பது 4 வட்டங்களை கொண்டது. விடை வந்து சரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், அள்ளி இதழ் சூலக முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். இதோட விடை வந்து தவறு. இதோட சரியான கூற்று எழுதிக்கோங்க. மகரந்தத்தால் சூலக முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட். விடை வந்து சரி. ஃபோர்த்து கொஸ்டின், இஞ்சி என்பது தரையில் வேறாகும். விடை வந்து தவறு. இதோட சரியான கூற்று எழுதிக்கோங்க. இஞ்சி என்பது தரையில் தண்டு ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின், சோற்று கற்றாழையில் இலைகள் நீரை சேமிப்பதால் அவை பற்றுள்ளதாக உள்ளன. விடை வந்து சரி. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அள்ளி. விடை வந்து பூச்சிகளை ஈர்க்கிறது. செகண்ட் கொஸ்டின், பேரணி. விடை ஸ்போர். தேர்டு கொஸ்டின், இலை தொழில் தண்டு. விடை சப்பாத்தி கள்ளி. ஃபோர்த்து கொஸ்டின், கொக்கி. விடை பிக்னோனியா. ஃபிஃப்த்து கொஸ்டின், தரைகில் ஓடு தண்டு. விடை கிரை சாந்திமம். பக்கமின் 73 எடுத்துக்கோங்க. அதில் ரோமன் லெட்டர் 9, பின்வரும் கூற்றும் காரணமும் சரியா என்று கண்டுபிடி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூற்று, பூவில் நடைபெறும் மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் கனிகளையும் விதைகளையும் உருவாக்குகின்றன. காரணம், கருவுறுதலுக்கு பின் சூட்பை கனியாக மாறுகிறது, சூளானது விதையாக மாறுகிறது. இதோட விடை வந்து இ ஆப்ஷன், கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், கூற்று, கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு கேரட் ஆகும். காரணம், இது வேற்றிட வேரின் மாறுபாடாகும். இதோட விடை வந்து இ ஆப்ஷன், கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 10, படம் சார்ந்த கேள்விகள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின்வரும் படங்களை பார்த்து அதன் பாகங்களை குறிக்கவும். இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1, சூலக முடி, சூலகத்தண்டு, சூலகம், சூல், அல்லி, மகரந்தம், மகரந்த கம்பி, புள்ளி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள 4 தாவரங்களை அடையாளம் காண்க. பின்வரும் தாவரங்களின் மாற்றுருக்களை எழுதுக. தாவரங்களின் பெயர் மாற்றுருக்கள். ஆலமரம். விடை கூடுதல் ஆதார வேர், தூண்கள் வேர்.
செகண்ட் கொஸ்டின் நெப்பந்தாஸ் விடை கொல்லிகள் இலைகளின் மாற்று. தேர்ட் கொஸ்டின் வெங்காய தாமரை விடை வந்து குட்டையான ஓடு தண்டு. ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டோலன் விடை வந்து தரையொட்டிய தண்டின் மாற்று. இதோட ஆன்சர் இதை வந்து எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.